சீர்பொறுக்கும் நற்குறிஞ்சி சிறுகுடியை பேர்பூக்க காக்கும் பெருமானாம் கார்சேர் மலையலங்கர சுவாமி மணித்தால் மனத்தில் வைத்து தங்கும்படியாக தொழுது தலைத்து வாழ்வோம் நன்றே. ஐயனே, வேதநாயகனே, ஈசனை சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜன் திருவடியை வணங்கி இன்று நவம்பர் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி அடியின் தொகுத்து வழங்க உள்ளேன். மதிப்புக்குரிய பக்திக்கிளிட் சேனல் நிர்வாகத்திற்கும் என் உயிரினும் மேலான நேயர் பெருமக்களுக்கும் இந்த எலியோனின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழும் மங்களகரமான சார்வரி ஆண்டு நவம்பர் மாதம், நவம்பர் மாதம் மிக அற்புதமான மாதம். இந்த நவம்பரில் விழாக்களும் விழாக்கோலம் போன்ற மாதம். விழாக்கள் அற்புதமான நிறைந்த நாட்கள். அதிலும் 12 தமிழ் மாதத்தில் இந்த நவம்பர் டிசம்பரில் மிக அற்புதமான மாதங்கள். திருவிழாக்கள், உயர்வான திருவிழாக்கள், அக்ரினில் உயர்தினை. அப்போ பௌர்ணமி திதியும் பரணி நட்சத்திரமும் கூடிய நாளில் இந்த நவம்பர் மாதம் பிறக்கின்றது. இந்த நவம்பர் மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய ஸ்பெஷாலிட்டி காரணம், நவம்பர் 14 முதல் நவம்பர் 14 தீப ஜோதி பரபிரமம் தீப சர்வ தமோபகம் தீபனே சந்தியா தீபம் நமஸ்துதே தீப திருநாள் என்ற தீபாவளி பெருநாள். அனைத்து மதமும் அனைத்து இனமும் அனைத்து சமூகமும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீப திருநாள் என்ற தீபாவளி ஒளி நாள். அதற்கடுத்தது நமது பாரத முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் தந்தையார், முதல் பிரதமர், இந்திய திருநாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, வணக்கத்திற்குரிய ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாள் பார்த்தீங்களா. அப்போ நவம்பர் மாதம் எப்படி வருது பார்த்தீங்களா சிறப்புகள். அடுத்தது நவம்பர்னா உங்களுக்கு ஐப்பசி வந்துடும்ல, 15 வந்துடும், கார்த்திகை 30 வரையும் வந்துடும், கார்த்திகை 15 வரையும் வந்துடும், ஐப்பசி 30-15 கார்த்திகை 15 வரையும் வந்துடும். 15-15:30 நவம்பர் 30 முடவன் முழுக்கு, நவம்பர் 17 முடவன் முழுக்கு தயவு செய்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மெய்யன்பர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், குறிப்பாக முதியோர்கள் அங்கே சென்று காவிரியினுடைய குடகிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய, மேற்கு தொடர்ச்சி மலையில் குடகிலிருந்து உற்பத்தி, கர்நாடகாவில் உற்பத்தி செய்யக்கூடிய, கங்கைக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய காவிரி தீர்த்தம் பல ஜில்லாக்களை கடந்து பல ஊர்களை கடந்து வந்து முடிவில் மயிலாடுதுறை அருகில் பூம்புகாரில் வந்து கலக்கின்றது. இந்த திருவிழா நடக்கிறது மயிலாடுதுறை அருகில். அந்த முடவன் முழுக்கு என்ற ஒரு பேரொரு திருவிழா, மிக அற்புதமான திருவிழா. வெகு தூரத்தில் உள்ளவர்கள் பார்க்க முடியாது, இப்போது ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஆனால் குடும்ப அந்த பகுதியிலுள்ள மக்கள் தயவு செய்து அந்த தரிசனத்தை காண்பது மிக முக்கியம். ஒரு சின்ன கதை, எல்லோரும் இளைஞர்கள் முதற்கொண்டு ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் பெரியோர்களும் சான்றோர்களும் யானைகளையோ எல்லாரும் அங்கே போவாங்க அந்த காவிரி முடம்புக்கும் அந்த முடவன் முழுக்கும். அப்பொழுது ஒரு முடவன், பக்கத்து ஊரில் ஒரு முடவர், ஒரு வயோதிகமான ஹேண்டிகாப், அதான் முடவன், நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய, ஒரு எட்டு கூட நடக்க முடியாதவனுக்கு ஒரு ஆசை. ஒரு பழமொழி உண்டு, முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா. அதே போல் முடவன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ஆசை, இந்த காவிரி தீர்த்தத்தில் நம்ம முடவன், இந்த ஐப்பசி மாதம் கடைசியினுடைய முடவன் முழுக்கில் போய் நம்ம எப்படியாவது, நம்ம ஐப்பசி மாதத்தில் முடவன் இல்லை, ஐப்பசி மாதம் கடைசி தீர்த்தத்தில் நம்ம போய் குளிக்கணும், நம்ம போய் நீராடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம். அப்போ அதை யார்கிட்ட சொல்கிறது, இறைவன்கிட்ட தான் சொல்லணும். அப்போ இறைவன்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இறைவன்கிட்ட நினைக்கிறாரு, இறைவா பொன்னார் மேனியனே புளித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, கொன்றை அணிந்தவன்
கருணை உள்ளம் படைத்தவன், அடியாருக்கு அருள் புரியக்கூடியவன். அப்படிப்பட்ட சிவபெருமானிடம் மானசீகமும் முறையிடுகிறார். ஏன்னா கோயிலில் போய் வழிபட முடியாது, மானசீகமும் முறையிடுறாரு. இறைவா, கருணையின் வடிவமே, அன்பின் திருவுருவமே, என்னையும் அந்த காவிரியில் நீராடுவதற்கு எனக்கு ஒரு நல்ல கருணையை கொடுங்கள் என்று சொல்லி முடிக்கிறாரு. மறுகணம் காவிரியில் இருக்கின்றார். என்ன அதிசயம்! அதுதான் அந்த வயோதிகளாக இருக்கக்கூடிய முடவன் போய் நீராடுவதனால் முடவன் முழுக்கு என்று பெயராகிவிட்டது. அடுத்தது நவம்பர் 20 குருப்பெயர்ச்சி, திருக்கணிதத்தில் குருப்பெயர்ச்சி. இன்னொரு முக்கியமானது, குருவாக இருக்கக்கூடிய திரு ஆறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சூரகங்காரம். எவ்வளவு ஒற்றுமை பாருங்க! இங்கே குருப்பெயர்ச்சி, அங்கே குருப்பெயர்ச்சி திருவிழா, சூரகங்கார திருவிழா. அசுரனை வதக்கு சம்காரம் பண்ணக்கூடிய இடம். அப்படிப்பட்ட கருணை தெய்வம் சண்முக பெருமான் சூரகங்காரம் பண்ணக்கூடிய திருச்செந்தூர் குருப்பெயர்ச்சி, அதுவும் குருப்பெயர்ச்சிக்குரிய இடம் தான். ஏன்னா குரு என்றாலே நம்ம திருச்செந்தூரில் சொல்லுவோம், பழனியை சொல்ல மாட்டோம், சுவாமியில் சொல்ல மாட்டோம். எனவே அந்த சூரகம் நடக்கதும் நவம்பர் 20. அடுத்தது பரணி தீபம் 28, அருள் தரும் உண்ணாமலை சமயத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் பரணி தீபம். அடுத்தது திருக்கார்த்திகை தீபம். இந்த திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி பின்னாடி உங்களுக்கு தீபத்தினுடைய மகிமை, தீபத்தினுடைய பெருமை, தீபத்தினுடைய அருமை பற்றி தொகுத்து வழங்க உள்ளேன். இப்பொழுது நவம்பர் மாதத்திற்கு 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்று இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான நாள். எப்படி அற்புதமான நாள்னா, 15 நாளைக்கு தான் உங்களுக்கு அற்புதமான நாள். ஏன்னா அடுத்த குரு உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு, அந்த நவம்பர் 15 பயிற்சி ஆகிறாரு வாக்கியத்தில். அப்போ உங்களுக்கு இருக்கிறது 5 பார்வை. இப்போது தயவுசெய்து இந்த ஐப்பசி மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அத்தனையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். மேசராசி நேயர்களுக்கு திடகாத்தமான ஒரு ஆணித்தரமான ஒரு ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்த குணம் உள்ளவர்கள் நீங்கள். இந்த ராசி, இந்த அதாவது காலபுருஷனுக்கு முதல் ராசி மேசராசி, அதில் தான் இப்போ சந்திரன் இருக்கார், பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ அஸ்வதி பரணி கார்த்திகை 1 பதத்துக்குரிய மேசராசி நேயர்களுக்கு இந்த 5 பார்வையை குரு பார்க்குறார். குரு யார்? காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி, காலபுருஷனுடைய மேசராசிக்கு பாக்கியாதிபதி. அப்போ இது எவ்வளோ நாளைக்கு? இன்னும் 15 நாள். இந்த 15 நாளைக்கு நல்ல முறையில் நீங்கள் முயற்சி செய்யுங்க. தொழில் இனிமேல் போது ஓரளவுக்கு எல்லாம் தளர்ந்த நிலையில் இருப்பதனால் அந்த காரியங்களை சற்று நிறைவு கூடுதலாக விரைவாக செய்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கு உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சியிலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதை தான் கொடுக்கும். ஆக மேச ராசியில் இப்போது நீங்கள் உங்கள் ராசிநாதன் 12 இருக்கார். உங்கள் ராசிநாதன் 12 சமசப்துவ பார்வை, பௌர்ணமி சூரியன் சந்திரன் சமசப்துவ பார்வை, புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கார். அது லக்னத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து 10 கர்மாதிபதி சனீஸ்வரர் இருக்கார், 9 பாக்கியாதிபதி குரு இன்னொரு 15 நாளைக்கு இருக்கார். அப்புறம் என்ன பண்ணுறாரு? அங்கே வந்துடுறாரு. எங்கே? மகரத்தில் வந்து சம்சாரம் பண்ணி நீசபங்கராஜமாக மாறினாரு. நீசபங்கராஜமாக மாறினாலும் உங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய உங்கள் நட்சத்திரம், உங்களுக்கு அங்கே நிற்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமாக வரும்பொழுது ஒரு நல்ல பயனை கொடுப்பார். ஏன்னா உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறார். உங்கள் ராசினருடைய நட்சத்திரமாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பினை கொடுப்பார். அது அருகிலுள்ள புரோகிதர் ஜோதிடத்தை கேட்டு அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது 4, 4 சந்திரன் 7 இருக்கார். அப்போ தாய் சுகம், குடும்ப சுகம், மனையால் சுகம், மனையால் சுகம் எல்லாமே நல்லாயிருக்கும். சுகாதிபதி சமசப்த பார்வையில் இருக்கார், சூரியனோடு சேர்ந்திருக்கார், கலசரக்காரனாக இருக்கார். அப்போ கண்டிப்பாக திருமணத்துக்குரிய நாட்கள் எண்ணிக்கொண்டிருங்கள், நிச்சயமாக உண்டு.
ரெண்டுக்கும் எட்டுக்கும் உரியவன்கிறத பற்றி பயப்பட வேண்டாம். ரெண்டுக்கும் எட்டுக்கு உரியவன் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெண்டுக்கும் எட்டுக்குரியவன் ஃபிக்ஸட் டெபாசிட், அதை பற்றி இங்கே நினைக்க வேண்டாம். ஏன்னா ராகுவும் கேதுவும் அங்கே தான் இருக்கணும் 1.5 வருஷத்துக்கு, 18 மாதத்துக்கு. என்ன பண்ண போகிறாங்க, அவங்கள பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம, வேறு ஒன்றில் பிரார்த்தனையினால் நமக்கு நம்முடைய தாக்கங்கள் குறையும், வழிபாட்டினால் நல்ல வழி கிடைக்கும், இறைவனை தொழுதால் குறைகள் குறையும், முற்றிலும் நீங்கள் அது குறையும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே மேசராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மிக அற்புதமான மாதமாக அமையும். அசுபதி நட்சத்திரக்காரவங்களுக்கு தயவுசெய்து திருப்பத்தூர் வேலூருக்கு அருகிலுள்ள வாணியம்பாடி திருத்தலம் சென்று வாணிக்கு பேச்சையும் மூச்சையும் கருணையும் அருளையும் கொடுத்து வாணியம் வாணி பாடிய திருத்தலம் வாணியம்பாடி. அசுபதி நட்சத்திரக்காரவங்கள் கண்டிப்பாக அந்த திருத்தலம் சென்று உங்கள் நட்சத்திரன்று சென்று பிள்ளையாருக்கு ஒரு விடலை போடுங்க, பிள்ளையாருக்கு ஒரு சதுரதங்க உடைச்சிட்டு ரெண்டு தீபம் ஏற்றுங்க, ரெண்டு தீபம் ஏற்றுங்க, ரெண்டு தீபம் ஏற்றுட்டு வாணியம்பாடியில் போய் நீங்கள் சரணாகதி அடைஞ்சிருங்க. மிக அற்புதமான ஸ்தலம். அடுத்தது பரணி. பரணி நட்சத்திரக்காரவங்கள் கண்டிப்பாக அனைத்து லட்சுமி மகாலட்சுமி திருத்தலங்களும், குறிப்பாக இந்த தடவை நம்ம சென்னை அருகிலுள்ள அடையார் சொல்லுவோமே அடையார் பக்கத்தில் மகாலட்சுமி திருக்கோவிலில் சென்று உங்களுடைய நட்சத்திரன்று 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். 6 தீபத்தில் முந்திரி பருப்பு 6 போடுங்க ஒவ்வொரு தீபத்துக்கும், அல்லது வெண் மொச்சை போடுங்க, போட்டு நெய் தீபம் ஏற்றி வெண்தாமரை சாத்தி துளசி மாலையும் சாத்தி குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதம். இப்போது வரக்கூடிய சஷ்டி நிச்சயமாக கார்த்திகை பெண்கள் வழிபாடும், இந்த சஷ்டியினுடைய வழிபாடும் செய்து கொண்டோமானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல உங்களுடைய கஷ்டங்கள் குறையும், உங்களுக்கு நல்ல வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த 15 நாள் மிக அற்புதமான நேரம். நேயர்களே, கண்டிப்பாக மேற்கூறிய பரிகாரத்தை செய்து கொண்டால் உங்களுக்கு நல்ல காலம் மிக விரைவில் வரும். திருமணங்கள், ரியல் எஸ்டேட்டுகள், தொழில்கள் அத்தனைக்கும் இந்த 15 நாளுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்திருக்கிறீங்க, இப்போ தான் கொடுக்கக்கூடியது. எதை அடிப்படையாக வச்சு, தசாபத்தி அடிப்படையாக வச்சு, தசாபத்தி அடிப்படையாக வச்சு. மேசராசிக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி சூப்பராக இருக்கும், குரு திசையில் செவ்வாய் புத்தி சூப்பராக இருக்கும். கவலையே படாதீங்க, தயவுசெய்து இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு ஒரு இனிப்பான வாழ்க்கை அமையும். ரிஷபராசி, இந்த ரிஷபராசியை பற்றி நிறைய உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். ராசிநாதன் கொஞ்சம் 5ல் இருக்கார், 5ல் உங்கள் ராசிநாதன் 5ல் இருக்கார், 1க்கும் 6க்குரியவர் தான், இருந்தாலும் நீசம் பெற்றிருக்கிறாரு. நீசம் பெற்றிருந்தாலும் அடுத்து துலாமுக்கு வரப்போகிறார், உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். வேணும் மேசமும் ரிஷபமும் துலாமும் அங்கே தானே இருக்காங்க. அப்போ சாரமும் சரியான சாரம் அல்ல. ஏற்கனவே உங்கள் ராசியில் நீசம் பெற்ற ராகு இருக்கிறார், ஏற்கனவே செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறார். அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நந்தி என்பதையே விடாதீங்க, காலையே விடாதீங்க, ரிஷப காலையே விடாதீங்க. என்றைக்கும் செழிப்பாக இருப்பீங்க, அட் ப்ரெசண்ட் டைத்தில் மட்டும். அடுத்து உங்களுக்கு வர்றார் இந்த 15 நாள் கழித்து அதே பாசிட்டிவ் வர்றார். அந்த 15 நாள் கழித்து உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துடுறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக குரு உங்களுக்கு 5ஆம் பாறையாக வர்றார். அப்போ நிச்சயமாக இந்த குரு பயிற்சி நவம்பர் 15 நவம்பர் 20 5 நாள் தான் வித்தியாசம். இதில் நம்ம என்ன ஆள போகிறோம், கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வேலைகள், உயர்ந்த ஜவுளிகள், உயர்ந்த ஸ்வீட்ஸ், ஹை ஸ்வீட்ஸ், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அந்த மாதிரி டெக்கரேஷன், அழகு சம்பந்தப்பட்ட தொழில், பெண்களுக்கு அதில் அடுத்த பெண்களுடைய அனைத்து தொழில்களும்
மிக நிறைவாக இருக்கும். எப்பொழுது? அடுத்து ஒரு நவம்பர் 15 மேலே. இப்போ நவம்பர் தான் நான் சொல்கிறேன், நம்ம நவம்பர் 15 மேலே. அப்போ என்ன அர்த்தம்? தயவு செய்து ஐயப்பனை நினைந்து கொள்ளுங்கள். தயவு செய்து கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்பனை நினைந்து நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஐயனை வழிபடுங்கள். நிச்சயமாக நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு, கவலை விடுங்க. அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்கள் தொழிலை திறம்பட நடத்துவதற்கு இது தக்க தருணம். இப்போ முயற்சி பண்ணுங்க, இப்போ முயற்சி பண்ணுங்க. நவம்பர் 15 உங்களுக்கு அது நல்ல செயலை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும், அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ராசியில் ராசிநாதன் 5, குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பூர்வ புண்ணியத்தை கொஞ்சம் தேடிக்கிறணும். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. பிரதோஷமாக உடனே அங்கே போயிருங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், அங்கே போய் நின்ற போதும். அங்கே தரிசனம், அந்த தரிசனத்துக்கு நந்தியம்பதியை தரிசனம் பண்ணால் போதும். விளக்கு ஏற்ற வேண்டாம், நம்ம வந்து அபிஷேகத்துக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அந்த அவனுடைய திருவடியிலே இருந்தாலே போதும், அதில் நமக்கு முழுமை பெற்றோம். அவர் நமக்கு கருணைமலை பொழிவார். அதில் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக குபேர் வீட்டில் இருந்தால் குபேர வழிபாடு. ஷால கிராமம் முக்கியமாக உங்களுக்கு, ஷால கிராமம் அகல் விளக்கு, நந்தா விளக்கு, அதில் பச்சரிசியை போடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளை தேவுங்க, மஞ்சத்தூளை தேடுங்க, அதில் தூவுங்க. அதில் ஷால கிராமம், ஷால கிராமம் எப்படி இருக்கும்? சால கிராமம் கண் மாதிரி இருக்கும் பாருங்க, அதான் சிவலிங்க மாதிரி வைங்க. அது 3 பட்டை போடுங்க, இங்கே அற்புதமாக இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு உரிய கண்டகி நதியில் தோன்றியவள், அரும்பியவள். எங்கே கண்டகின்னு? முத்திநாத் வடக்கே, நேபாளம் அருகில் முத்திநாத்தில். அப்போ சால கிராமம் அற்புதமாக உங்களுக்கு வழிபாடு நிச்சயமாக. ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன நட்சத்திரம் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரசம் 3 நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதை நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். முழுக்க முழுக்க ரிஷபராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவி கவனமாக இருக்கணும். அந்த சமசப்த வப்பாளர் கவனம் பண்ணி இருக்கணும். உங்கள் பாக்கியநாதன் குரு, அடுத்த 15 நாளில் குரு உங்களை பார்க்குறாரு. நீசபங்க ராஜயோகமாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் கர்மாதிபதியில் வந்து சனீஸ்வருடைய ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய உங்கள் ஜாப்புக்கு உரிய சனீஸ்வரனோ குரு சேர்றார். இதை விட உங்களுக்கு ஒரு தேர்ச்சி எதிலும் கிடைக்காது. நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. ரோஹிணி, ஏன்னா ரிஷபத்துக்கு ரோஹிணி சொல்லணும். குறிப்பாக திங்களூரை எடுத்துக்கோங்க, திங்களூரை எடுத்துக்கோங்க. அந்த திங்களூர் மிக அற்புதமான திருத்தலம். திங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அம்பிகைக்கு உரிய இடம், குறிப்பாக ரோஹிணிக்கு சந்திரனுக்குரிய திருத்தலம். அந்த ரோஹிணியினுடைய தேபிரையும் வளர்பிரையும் நிகழ்ந்த இடம். எதற்கு? தேய்பிரையும் வளர்பிரையும் நிகழ்ந்த இடம் அன்னாபிஷேகத்துக்கு வரும். 31 பண்ணியிருப்போம் நம்ம. இப்போ நவம்பருக்கு வந்துட்டோம்ல, 31 அக்டோபரில் அன்னாபிஷேகம் பண்ணுவோம்ல, அதற்குரிய இடம் திங்களூர். திருப்பதி எடுத்துக்கோங்க. சென்னை வாசிகளாக நம்ம சோமங்கலம் எடுத்துக்கலாம். அடுத்தது மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் என்றாலே கதிராமங்கலம், துர்கா, அருகில் உள்ள துர்க்கைகள், அதில் உள்ள காளியம்மன், அத்தனை வழிபாடும் நமக்கு உண்டு. மிதுன ராசி புத்திக்கு உரியவன், சித்திக்கு உரியவன், ஞானத்துக்கு உரியவன். ராசிநாதன் 5 சூப்பராக இருக்காருங்க. ராசிநாதன் 5 சூப்பராக இருக்காங்க. புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்காருங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அட்டமாதிபதி சனி, அஷ்டமத்து சனி, இந்த 15 அடுத்த அஷ்டமத்தில் குரு. ஏற்கனவே எல்லா புரோகிதர்களும் எல்லா மெய்யன்பர்களும் சொல்லியிருப்பாங்க. அதனால் மிதுனராசி நேயர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். எதில் கவனமாக இருக்க வேண்டும்? கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும்.
கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. வேறு அதுதான் பிரச்சனை. எது பிரச்சனைக்கு உரியதில் நம்ம திருப்தியாக நம்ம தெளிவாக இருந்துட்டால் நம்மளை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரெண்டுக்குரியவன் உங்களுக்கு 11 இருக்கார். தன லாபாதிபதி உங்கள் ராசிக்கு ரெண்டுக்குரிய சந்திரன் 11 இருக்கார். அப்போ ரெண்டுக்குரியவன் 11 இருக்கும்போது அப்போ உங்களுக்கு நல்ல அந்த தசாபத்திகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு தகுந்தவாறு நட்பு பெற்ற கிரகங்களும் நல்ல சாரகதையும் நடக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அஷ்டமத்து சனிகள் இருந்தாலும் தீய பலனை குறைக்கக்கூடிய நேரம் இந்த நவம்பர் மாதம். தீய பலனை குறைக்கக்கூடிய நேரம் இந்த நவம்பர் மாதம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 2க்கு 3க்குரியவர் 11 ஆல்ரெடியாக சொல்லிட்டு 3க்குரிய சூரிய பகவான் புதன் ஆதித்தோடு இருக்கார். அது நீசத்தோடு இருக்கார். ஐப்பசினா நீசம் தானே அவர் வருவார். ஐப்பசிங்கும்போது நீசத்தில் தானே வருவார். அப்போ அந்த நேரம் ஐப்பசியில் தானே அண்ணன் வழிபாடு அன்னாபிஷேகம். அப்போ அந்த வழிபாட்டுகளை செய்து கொண்டால் இந்த மாதத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலனை கிடைக்கும். எப்படிப்பட்ட சாங்கியம் செய்ய வேண்டும்? ஐக்கிரிவர், லக்ஷ்மி ஐக்கிரிவர், லக்ஷ்மி ஐக்கிரிவர் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் நீங்கள் வழிபடுங்க. லக்ஷ்மி ஐயக்கிரவரை நீங்கள் வழிபடுங்க. சரபேஸ்வரர் வழிபடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் லக்ஷ்மி ஐயக்கிரவர் சரபேஸ்வரர், அதாவது அட்டமாதிபதி சனீஸ்வரரும் அட்டமாதிபதி குருநாதரும் உங்களை தாக்கக்கூடிய நேரங்கள் இருப்பதனால் என்ன செய்யணும்? சரபேஸ்வரர் லக்ஷ்மி கடாச்சாரத்தைக்குரிய சரபேஸ்வரரும் சரபேஸ்வரரும் லக்ஷ்மி ஐயக்கிரீவரும் வழிபட்டால், ஏன்னா ஐயக்கிரீவருக்கு முன்னாடி தான் சரஸ்வதிக்கு ஞானம் கிடைக்கு, பேச்சு கிடைக்குது. அதனால தான் ஐயக்கிரீவருக்கு அந்த இடத்துல, ஏன்னா புதன் புத்தி மாறிடக்கூடாது. புத்தி மாறக்கூடாதுன்னு என்ன தன்மை? மனம் தளரக்கூடாது, மனம் தளரக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்கிறது. ரைட். அப்போ அங்கே யார் இருக்கிறாங்க? மிருகசீரிடம். மிருகசீரிடம் எப்படிப்பட்டவங்க? அதே அனைத்து களி அனைத்து வகை காளியம்மன் மாரியம்மன் அந்த நம்ம கிராம தேவதைகளாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு போனால் மிக தாக்கத்தை எடுக்கும், மிக உக்கரத்தை குறைக்கும். அடுத்தது திருவாதிரை, தில்லைக்காளி. தில்லைக்காளியும் சரஸ்வதியினுடைய ஒரு அவதாரம்தான். தில்லைக்காளியும் சரஸ்வதியினுடைய ஒரு அவதாரம் தான். தில்லைக்காளி எல்லைக்காளி நல்ல சந்தனம், சந்தனாதி தைலமும் சந்தனாதி தைலமும் நல்லெண்ணெயும் 5 எண்ணெய்களும் சேர்ந்த எண்ணெயை கூட வாங்கி அவளுக்கு கொடுத்து ஒரு எலுமிச்சை மலை மாலையை போட்டு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக 9 வாரம் நீங்கள் போகாட்டியும் தாய்மார்கள் போகாட்டியும் வீட்டுக்காரரை போக சொல்லுங்க, அவர் வேலைக்கு போயிட்டால் குழந்தைகளை போக சொல்லுங்க, 9 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக கிடைக்கும். சாதாரண காலி இல்லை. அடுத்தது புனர்பூஷம். புனர்பூஷம் புனர்பூஷம் தென்குடி திட்டை. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது தென்குடி திட்டை. தென்குடி திட்டை பிரதான கோயிலே நமக்கு அங்கே பிரதானமாக இருப்பவரே, நமக்கு நடுநாயகனாக இருப்பவரே தட்சிணாமூர்த்தி. நான் குருபேசரோட சொல்லியிருப்பேன், சந்திர காந்தக்கல் அந்த கருவறையில் சந்திர காந்தக்கல் அப்படியே ஜலம் சொற்று சொற்று விழுந்து கொண்டே இருக்கும் இறைவன் மேலே. எவ்வளவு முன்னோர்கள் எப்படி அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள், எவ்வளவு ஆனந்தமாக வச்சுருக்காங்க, எவ்வளவு ஆகம விதிப்பறி 1-1% கூட இல்லாமல் வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமான திருக்கோவில் தஞ்சாவூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தென்குடி திட்டை. கடகராசி இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் நன்மை செய்யக்கூடியது. உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் நன்மை செய்யக்கூடியது. குரு பயிற்சியும் வரக்கூடிய குரு பயிற்சியும் நன்மை செய்யக்கூடியது. நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் ராசிக்கும்
உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசிக்கும் ராகுகேது பயிற்சிக்கும் மிகவும் சம்பந்தம் உண்டு. குரு பயிற்சி அதோட சம்பந்தம் உண்டு. இதை நான் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய தடவை உங்கள்கிட்ட பகிர்ந்துள்ளேன். சமசத்தம பார்வை கண்டிப்பாக இதுவரையும் தடங்களான திருமணங்கள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய திருமணம், நீண்ட காலமாக தடைபட்ட தொழில், அரசியல், கடகங்க அரசியலுங்க முக்கிய முக்கியமான இடமுங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு நல்ல செயல்படுத்துங்க, கண்டிப்பாக ஒரு கெஜட்டடாக வந்துடுவீங்க, ஒரு நிர்வாக திறனாக கொண்டு வந்துடுவீங்க, அதிவேகமாக வருவீங்க, அதிசூரராக வருவீங்க. கடகராசிக்காரவங்களுக்கு அத்தனையும் இதோடு சேர்ந்து உங்களுக்கு என்ன இருக்கணும், தசாபதி இருக்கணும். இதோட எட்டாம் பாவம் திசையோ எட்டாம் பாவம் புத்தியோ ஆறாம் பாவம் திசையோ வந்துடக்கூடாது. அது அருகில் உள்ள புரோகிதர்களை அறிஞர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு அழகாக இருக்கார். ராசிநாதன் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கர்மத்தை கொடுக்குறார், ப்ரொபோஷனை கொடுக்குறார், ஜாப்பை கொடுக்குறார், பிரச்சனையும் இல்லை. அடுத்து சந்திரமங்கலம், சந்திர மங்கள யோகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செவ்வாயும் சந்திரனும் நல்லா இருக்காங்க. அடுத்தது உங்கள் ராசிலேருந்து நாளில் சூரியன் தகப்பனார், இந்த இடத்துல நாலாம் இடம் தாய் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பிளானெட்டை பார்க்கணும் நம்ம, அது சூட்சமமான பாயிண்ட். அங்கே இருக்கக்கூடிய பிளானெட்டு சூரியன். அப்போ தந்தை வழியில் சம்பந்தப்பட்ட, தந்தை வழியில் சம்பந்தப்பட்ட அத்தைமார்களோ தந்தைக்கோ சித்தப்பாருக்கோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அங்கே சூரியன் பாவம் நான்கு, தாயினுடைய பாவம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கேது, குழந்தைகள் ஞான குழந்தையாக பிறக்கும், கரு தன்மை முதல்ல சிதைவு அடைத்து அடுத்த பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஏற்கனவே அது விருச்சக வீடு ஐந்தாம் இடம், கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக நல்ல புத்திர பாக்கியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, குரு பலம் இருக்கின்றது. அப்போ கடகராசி நேயர்களுக்கும் கிட்டத்தட்ட ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ரொம்ப அற்புதம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும், இந்த நேரம் நீங்கள் பயன்படுத்தலை அடுத்து விரட்டிக்கிட்டு வர்றாரு உங்களுக்கு அஷ்டமத்து சனி. தயவுசெய்து இந்த குரு பேச்சில் 2021 நவம்பர் வரையும் ரொம்ப தெளிவாக, ஏன்னா 1.5-18 மாதம் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி, அப்போ அதில் 1 வருஷம் வந்துடுது. இப்போ குரு பயிற்சி 1 வருஷம், அப்போ டோட்டலாக ராகுவும் நல்லதை செய்கிறாரு, குருவும் நல்லதை செய்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க நேயர்களே, இதில் நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகிக்கோங்க. தயவுசெய்து எந்த தசா புத்தி வந்தாலும்ங்கள இல்லை, உங்களுக்கு நல்ல டைமிங் வரும்போது அந்த கெட்ட தசா புத்தி வந்தாலும் அதை அடிவிட்டு போயிடும். ஏன்னா குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி, குரு பார்த்தால் கோடி நன்மை, மறந்துட வேண்டாம். சரி, இப்போ அங்கே உள்ள புனர்போஷம் தான், அதே ஆலங்குடி பொங்க திருநெல்வேலி பக்கத்தில் அருள்மிகு காந்திமதி சமேதார் இருக்கக்கூடிய நெல்லையப்பர், நெல்லை அப்பர், நெல்லை காத்தவர் பற்றி, நெல் மணிகளுக்கு அப்பர், நெல்லை அப்பர், அற்புதமான மூங்கில் ஸ்தலம், விருட்சம், மூங்கில் புனர்புருஷத்துக்குரிய மூங்கில் விருட்சம், அற்புதமான ஸ்தலம், ஒரு வனம் மாதிரி வச்சுருக்காங்க. நானே நிறைய குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு அங்கே மூங்கில் போய் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி டாக்டராக இருக்காங்க, நிர்வாகத்தில் இருக்காங்க, பேங்கில் இருக்காங்க, அப்படிப்பட்ட, அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரிந்த மாதிரி அப்படிப்பட்ட மூங்கிலுக்கு விருட்சம், மூங்கில் விருட்சத்துக்கு மிக முக்கியமானது. ஏன்னா அதனுடைய வளர்ச்சியே மிகவும் அற்புதமான வளர்ச்சி. அடுத்தது பூசம், இந்த தடவை நீங்கள் சுவாமி மலை, கண்டிப்பாக சுவாமி மலை சென்று வழிபடுவது சால சிறந்தது. ஏன்னா சுவாமி மலையிலையும் குருவோடு சேர்ந்து தான் இருக்கார். எனவே சுவாமி மலை, தகப்பன் சுவாமி இல்லையா, ரெண்டு குருமார்கள் இருக்காங்க.
சுவாமிமலை தரிசனம் மிக அற்புதமாக இருக்கும். அந்த படிபூஜையில் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சித்திரையிலும் 60 வருடங்களுக்கும் 60 படிக்கட்டிலும் மிக சிறப்பான படிபூஜை திருவிழா மிகவும் சக்தி வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது, அருமை பெருமை வாய்ந்தது. அது நீங்கள் பிரார்த்தனை செய்து வழிபட்டு கொள்ளுங்கள். அடுத்தது புனர்பூசம் பூசம் ஆயில்யம். ஆயில்யம் தெற்கு முக அம்பிகை, தெற்கு பிரதர்சனமாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு மிக சால சிறந்தது. சிவபெருமான் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அதில் தெற்கு முகமாக இருந்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும். அம்மனுக்கு வடக்கு இல்லை, தெற்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட புன்னை மரம், புன்னை வனம், சென்னையில் கபாலி நிறைய இடத்துல இருக்குது. உங்கள் தஞ்சாவூர் பக்கம் இருக்குது, இங்கே நம்ம சவுத்தில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அப்படி போயிட்டு வரும்போது திருப்பரங்குன்றம் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க. திருப்பரங்குன்றம் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க ஆயில்ய நேசரம். அதை விட ஆயில்யம் அவர் இல்லையா, சர்பம் இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது திருக்காளகஸ்தி, திருப்பாம்புபுரம், திருப்பாம்புரம், பாம்பு கடித்து யாரும் சாக மாட்டாங்க அங்கே, இதுவரையும் இறந்ததில்லை. அந்த பட்டா போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பட்டா போட்டதுக்கு அடுத்தாவது போய் சேர்ந்துருக்காங்க. அப்படி இறைவன் கொடுத்த கருணை, த கிரேட் கிஃப்ட், அதெல்லாம் திருப்பாம்புரம். இசை சக்கரவர்த்திகளுடைய பிறப்பிடம் அது திருப்பாம்புரம். இசை சக்கரவர்த்தி சிம்மம் ராசிநாதன் நீசம் என்ன ஆக போகுது, அங்கே எப்படிப்பட்ட நட்சத்திரம் இருக்குன்றது பாருங்க. ரெண்டில் சுக்கரன் அப்படிங்க பலாக்கிரமாக யார் இருக்கார் பாருங்க, புதனும் சூரியன் இருக்காங்க. அதாவது ரெண்டுக்குரியவன் மூணில் இருக்கார், சிம்ம ராசிக்கு ரெண்டுக்குரியவன் மூணில் இருக்கார். ரெண்டுக்குரிய மூணில் இருக்கும்போது எப்படி இருப்பார், போல்ட்டாக இருப்பாங்க. முயற்சியை வந்து அடிக்கடி முயற்சி பண்ணுவாங்க, ஏன்னா தனத்தை சம்பாதிக்கணும், வரவு வரணும்ல. பொருள் இல்லாருக்கு அருள் உள்ளாருக்கு அவ்வளகம் இல்லை, பொருள் உள்ளாருக்கு இவ்வளகம்னு சொல்லியிருக்காங்கல்ல முன்னோர்கள். அப்போ அவர் தனம் சம்பாதிக்கணும், வரணும்ல. இப்போ முயற்சி செஞ்சால் தானே ரெண்டை வந்து பெருக்க முடியும், அதுதான் சஷ்டி வந்தால் தானே அகப்பைக்கு வர முடியும். அப்படிப்பட்ட இடம் சிம்மராசி நேயர்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த 15 இந்த லாஸ்ட் எண்டிலே துலாமுக்கு வந்துடுவார். அப்போ நீசபங்க ராஜகமாக மாறுறார், சுக்கரன் ஆச்சு இல்லையா சூரியனோட சேர்ந்துட்டான், நீசபங்க ராஜமாக மாறிடுவார். ஆக ராசிநாதன் மூணில் இருக்கும்போது முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்தால் உங்களுடைய தாக்கங்கள் குறையும். நிச்சயமாக நீண்ட தூரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீண்ட தூரம் கொடுக்கல் வாங்கல பணம் தேடி வரும். நீண்ட தூரம் கொடுக்கல் வாங்கல பணம் உங்களை தேடி வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் தேடி வரணும், உங்கள் ராசிக்கு 6 நவம்பர் 15 மேலே, நான் சொல்கிறது நவம்பர் 15 மேலே, உங்கள் ராசிக்கு 6 குரு. அதாவது இனிமேல் அவன்ட்டு போய் நம்ம எப்படி சண்டை போடுறது, பக்கத்து விட்டுக்கார் நம்ம சண்டை போடலாமா, ஏதோ கொடுத்துட்டோம், கொடுக்கறத கூடிய அப்படி நம்ம மாறி மனம் மாறி அதை கொடுக்கறத வாங்கிக்கிறோம். தயவு செய்து 12 ராசிக்காரர்களுமே கொடுக்கல் வாங்கல இந்த கலியுகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு 90% கேந்திரம் நடந்தாலும், திருகோணாதிபதியை பெற்றாலும், மகாலட்சுமி யோகம் இருந்தாலும், தனலாபாதிபதியாக இருந்தாலும், நீசபங்க ராஜ யோகம் இருந்தாலும், குருச்சந்திர யோகம் இருந்தாலும், குருமங்கள யோகம் இருந்தாலும், தயவு செய்து கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து ஜோதிடர் குறையில் சொல்லக்கூடாது, ஜோதிடர்களை குறை சொல்லக்கூடாது. ஆக சிம்ம ராசிக்கு ஏற்கனவே உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி, உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி அஷ்டத்தில் இருக்கார், அதனால தான் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கு. மற்றபடி இந்த குறிப்பெயர்ச்சிகளாக
இந்த நவம்பர் 15-க்குள்ளாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் வருது. குறிப்பாக அரசியல், சிம்ம ராசி, மேஷ கடகராசி, தனுசு ராசி, மீன ராசி, விருச்சக ராசி, துலாம் ராசி, இதெல்லாம் அரசியலுக்கு தகுந்தமான எலிஜிபிலிட்டி ராசி. ரைட். இப்போ இங்கே யார் இருக்காங்க? மகம். மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம், பார்த்தீங்களா? இப்போ தானே நான் சொன்னேன் பாலிடிக்ஸ்னு. அப்போ மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம். குறிப்பாக சிவகங்கா டிஸ்ட்ரிக்டில், சிவகங்கா, சிவன் முன்னாடி கங்கா, சிவனுடைய முன்னாடி கங்கா, அதான் சிவகங்கா. அழகான தீர்த்தம், அற்புதமான ஆனந்த தீர்த்தத்தில், புஷ்கரணி தீர்த்தத்தில் குளித்து அங்கே நீராடி அங்கே உள்ள சிவபெருமானை வணங்கி அங்கே உள்ள அம்பாளை தரிசனம் செய்து கொண்டால் நிச்சயமாக அரசியலுக்கு வருவதற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், கேட்ரிங் சம்பந்தப்பட்டது, வெடி சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, கெமிக்கல் சம்பந்தப்பட்டது, பார்த்தீங்களா? எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு உண்டு, எல்லா சப்போர்ட்டும் உண்டு. இந்த குரு 15 நாளைக்குள்ள நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கணும். நான் ஏற்கனவே திரிகோணாதிபதியாகிய மேஷம், காலபுருஷனுக்கு 5 சிம்மம், 9 தனுசு, இவங்க எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கிறேன், நெகட்டிவ்க்கு நான் இடம் கொடுக்கல. எனவே தயவுசெய்து கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கோங்க. இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு மிக அற்புதமாக அமையும். மகம் பூரம், அனைத்து மகாலட்சுமி வழிபாடு. மகம் பூரம், உத்தரம் மேல்மலையினர், மேல்மலையர் அம்பிகையினுடைய சிறப்பு. அமாவாசை நாட்களில் மேல்மலையினர் சென்று அங்கே உள்ள சிறப்பு, ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு தேர், ஒவ்வொரு சப்பரம் வருமா, ஒவ்வொரு தேர் வருமா, புதிதாக புதிதாக டிமாண்ட், அவ்வளோ டிமாண்டு. கொரோனா இருக்கிறதுனால கொஞ்சம் சாமியை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது. அந்த இடைவெளியை விட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்க, இடைவெளி விட்டு போகிறது நமக்கு ஒரு செழிப்பாக இருக்கின்றது. கன்னிராசி, காலங்கள் கசந்து, காலங்கள் நம்மை கசக்கி பிழிந்து, இப்போது தான் உங்களுக்கு ஒரு இனிப்பை கொடுக்கின்றது இந்த சாரதா மகோற்சவம், நவராத்திரி. உங்கள் ராசிலேருந்து தான் வர்றார், உங்கள்கிட்டருந்து தான் வர்றார். அதிலிருந்து இந்த குறிப்பெயர்ச்சி, இந்த நவம்பரில் வரக்கூடிய குறிப்பெயர்ச்சி அதீதமான செல்வாக்கையும் சொல்வாக்கையும் நல்வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியது கன்னிராசி நேயர்களுக்கு. ஏன்னா பட்டகாலே படும் கெட்ட குடியே கெடும்னு சொல்லியிருப்பாங்க நம்ம முன்னோர்கள், பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போது தான் உங்களுக்கு அனைத்து செல்வாக்கும் வரக்கூடிய நேரம். எனவே தயவுசெய்து வந்துருச்சு, நல்ல டைமிங் வந்துருச்சு. குருவாகவும் குருவும் ராகுக்கேது பயிற்சியும், கடந்த ராகுக்கேது பயிற்சியும், இப்போது வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு மிக 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 அவசியமானதாக அமையும், நல்ல பலனை கொடுக்கதாக அமையும். எந்த எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்களோ அத்தனையும் நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய நேரம் இப்பொழுது உங்களுக்கு. ராசிநாதன் 2-ல் இருக்கார். ராசிநாதன் 2, 3-ல் கேது சகோதரஸ்தானம், 4-ல் சனீஸ்வரர். உங்களுக்கு இந்த நவம்பரில் சுக்ரன் இருக்கார், நீசமாக இருக்கிறத பற்றி புதன் நீசம்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்படி இடத்துல பரிவர்த்தனை இருக்காங்க பாருங்கள். புதன் வீட்டில் சுக்கரனும், சுக்கரன் வீட்டில் புதனும் பரிவர்த்தில் இருக்காங்க. அதனால் கவலை வேண்டாம். அடுத்தது கன்னிராசி நேயர்களுக்கு செவ்வாய் 7-ம் பார்வையை பார்க்குறார். 2வது 11 உங்களுடைய ராசிக்கு 11 ஆகிய சந்திரன் அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால உடல் ரீதியாக மட்டும்
கவனமாக இருக்க வேண்டும், போக்குவரத்து கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் போக்குவரத்து கவனமாக இருக்க வேண்டும். சென்னையை பொறுத்தவரையிலும் மட்டுமல்ல, பொதுவாக எல்லா கிராமங்கள் கூட இப்போ நகரமாக மாறிவிட்டது நவ நாகரீகத்தை உலகில். அதனால தான் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட இன்சிடெண்ட் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. கவனத்தோடு செல்ல வேண்டும். 2 நிமிஷம் முன்னாடி போயிருங்க. நீங்கள் எந்த காரியங்கள் செஞ்சாலும் 2 நிமிஷம் முன்னாடி போயிருக்கும். உங்களுக்கும் சிரமம் இல்லை, உங்களோட கூட பயணிக்கிறவங்களுக்கும் சிரமம் இல்லை, அங்கே செய்யக்கூடிய காரியங்களும் நல்ல உடனே வந்துட்டாங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்போ ஆல் ஆப் அட்வான்டேஜ் இன் ப்ரெசன்ட், இன் அட்டண்டன்ஸ், இன் ரெகுலர்லி அட்வான்ஸ் டைம். பார்த்தீங்களா, உத்தரம் மேல்மலையினூர், ஹஸ்தம் ஹஸ்தம் அஞ்சலி ஒன்று பெற்றான், அஞ்சலி ஒன்றை தாவி அஞ்சலி ஒன்றொன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சலி ஒன்று வைத்தான் அவனமை அழித்து காப்பான். பிள்ளையாரையும் ஆஞ்சனரையும் நீங்கள் விடாதீங்க, பிள்ளையாரையும் ஆஞ்சனையும் விடாதீங்க, இன்னும் சிறப்பாக வருவீங்க. நீங்கள் தயவு செய்து இன்னும் சிறப்பாக வருவீங்க. அஸ்த நட்சத்திரக்காரவங்களுக்கு சித்திரையும் தெரியும், கன்னிராசி பொதுவாக கன்னிராசிக்காரவங்களுக்கு, கன்னிராசிக்காரவங்களுக்கு பிள்ளையார் தான் அந்த சனி சம்பந்தப்பட்டதை நீக்கக்கூடியவங்க. ஆஞ்சநேயரும் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வந்து அமையும். இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள், அந்த பொற்காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல திசா புத்தியாக இருக்க வேண்டும். அந்த நல்ல திசா புத்தியோடு பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய மனிதராக நீங்கள் திகழ்வீர்கள் என்பது திண்ணம். நாங்கள் சிறுவயதாக இருக்கும்போது நீதி எம்ஐ கிளாஸ்னால் யாருமே இருக்க மாட்டாங்க, பிடி கிளாஸ்னால் அங்கே எல்லோரும் இருப்பாங்க, அதான் நீதி போதனை. ஆனால் அங்கே நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், நம்ம எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதத்தில் மிக அற்புதமாக நீ சூரியன் உங்களுடைய ராசிநாத நீசம் நினைக்க வேண்டாம், அதான் ஆல்ரெடியாக கன்னிக்கு பரிவர்த்தனை சொல்லும்போது அப்போ உங்களுக்கும் பரிவர்த்தனை தானே. 2 கேது, 4 சனீஸ்வரர், 3 குரு, இந்த ஒரு 10-15 நாள் அப்புறம் தலைகீழாயிரும், துலாம் ராசிக்கு தலைகீழாகிவிடும். அற்புதமாக இருக்கும். ஏன், உங்கள் ராசிநாதன் டைரெக்டாக உங்களுக்கு வந்துடுறாரு, உங்கள் ராசினா உங்கள் ராசிக்கு உரிய யோகாதிபதி உச்சம் பெறுற இடம், உங்கள் சனீஸ்வரன் உச்சம் பெறக்கூடிய இடம் துலாம் ராசி. அப்போ துலாம் உச்சம் பெறக்கூடிய இடத்துல வரும்போது உங்களுக்கு என்ன கொடுப்பார், அத்தனை தடங்களையும் தவிர்த்து நீக்கி அருள் புரியக்கூடிய இடம் துலாம் ராசி. கவலையே பட வேண்டாம், கன்னி துலாம் விருச்சகம் அடுத்து தனுசும் தான், தனுசு வரையும் அந்த 4 ராசிக்கும் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் டியூ டு உங்கள் தசாபதியை ஒட்டி. அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போ வழக்கறிஞர் சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்டது, ஜவுளி சம்மந்தப்பட்டது, எவ்வளவு அற்புதமான நேரம். வெளி டியூ டு காற்று ராசி, காற்று ராசியில் இருக்கக்கூடிய மிதுனமும் காற்று ராசியில் இருக்கக்கூடிய துலாமும் காற்று ராசியில் கும்பத்தில் இந்த 3 ராசியில் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய இடம் துலாம். சார் எதை செஞ்சாலும் தப்பே வரக்கூடாது, என் பக்கத்தில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என் காதுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற உணர்வுக்கு வரக்கூடியவர்கள் பாருங்கள். சுவாதி, விசாகம், சித்திரை 3 குருமார்களுடையதான், மும்மூர்த்திகளுக்குரியது. அந்த அந்த ராசிநாதன் அந்த ராசி இருக்கக்கூடிய இடம் மும்மூர்த்திகளுக்கு உரியது. சித்திரை மறுகுரு, ஏற்கனவே ராகுனுடைய ராகுல இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்தில் சுவாதி 1, அடுத்து விசாகம். அப்போ எப்படி நம்ம சொல்லணும் துலாம் ராசிக்காரவங்களுக்கு, அதுதான். ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கொஞ்சம் ஸ்டெடி, என்ன கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்துக்கங்க. குரு அங்கே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு சரியாக வரும்.
குரு அங்கே போயிட்டார்னா இன்னும் நீங்கள் தெளிவாக வந்துடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ மூணுல இருக்கிற நாலுக்கு போயிடறாரு, நீசபங்க ராஜகமாக போயிடறார். தடுத்த ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும். எனவே துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு அற்புதமான நற்பலனை கொடுக்கும் என்பதை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே நான் கூறியது போல் சித்திரை ஒன்றுமே வேண்டாங்க. ஒரு அருள் தரும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்களா என்ன விருட்சம்னா, அங்கே வில்வம். வில்வம் யார்? சிவன் கிடையாது, வில்வத்துக்கு முழுக்க முழுக்க உரியவர் மகாலட்சுமி. வில்வத்துக்கு முழுக்க முழுக்க உரியவங்க மகாலட்சுமி தானே. அதனால தான் அவருடைய மாமனுடைய திருத்தலத்தில் வில்வத்தை போய் விருட்சமாக வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் விருட்சத்தை, வில்வத்தை கும்பிட்டாலும் சிவனை கும்பிட்டாலும் மகாலட்சுமி கும்பிட்டாலும் அனைத்தும் சமந்தான், அனைத்தும் ஒன்று தான். பாருங்கள் எந்த நோ டிஃப்ரென்ஸ், எந்த டிஃப்ரென்ஸுக்கு அங்கே இடமே இல்லை. ஒவ்வொன்றும் வழிகாட்டி அப்போவே தெளிவு பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம இப்படியெல்லாம் சண்டை போடணும்னு சொல்லி தெளிவு பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் விருட்சம், மகாலட்சுமிக்குரிய விருட்சம். நம்ம சொல்கிற நெல்லின்னு சொல்லி, ஏன்னா பரணி நட்சத்திரம் மகாலட்சுமிக்குரியது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் முழுக்க முழுக்க குபேரனாக இருந்தாலும் சரி, லக்ஷ்மி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடியது வில்வ மரத்தை. நீங்கள் ஒரு ரெண்டு வில்வ மரம் மட்டும் வச்சு வைங்க சித்திர நட்சத்திரக்காரவங்களுக்கு, அந்த நட்சத்திரத்துக்குரிய விருட்சம். அடுத்து சுவாதி. சுவாதி அந்த தலம் அன்னை அகிலாண்டேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரனுடைய குழு, அங்கே தரிசனம் பண்ணுங்க. ஆதி வெள்ளரை திருப்பைஞ்சிலி அங்கே பக்கத்தில் போகும்போது அந்த திருத்தலங்களை தரிசனம் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்தது விசாகம், சஷ்டி நடக்கும்போது, சூரகம்மரம் நடக்கும்போது திருச்செந்தூர் நிச்சயமாக நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு முறை சஷ்டியினுடைய அந்த விரத காலங்கள் இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் ஒரு ஆறு நாள் உங்கள் கடமையை செய்யுங்க. அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலே சண்முகநாதனை மானசீகமாக வழிபடுக்கும், நிச்சயமாக உங்களுக்கு நல்வழி கிடைக்கும், நல்வழி பிறக்கும், தீயது குறையும், நன்மைகள் பெருகும் என்பது எந்த அதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. விருச்சிக ராசி, உங்கள் ராசிநாதன் ஐந்தில், ஆறு ஒன்றுக்கு ஆறு குறைவன் ஐந்தில். அப்போ குழந்தைகள் படிப்பு, உங்கள் குழந்தைகள் ஏதாவது ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் ராசியில் டாக்டர் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக இருக்குங்க, அதில் மாற்றமே இல்லை, இருந்து ஆகணும். ஏன்னா செவ்வாய் ராசிநாதன், மேஷம் விருஷக ராசிநாதன், ஆல்ரெடி கேது உச்சம். அப்போ என்ன டாக்டர், எந்த டாக்டர், யுனானி டாக்டரா, சித்த டாக்டரா, ஹோமியோபதியா, அலோபதி, எந்த டாக்டராவது அதில் வரணும், அதில் சம்மந்தப்படணும். ரெண்டு, காலபுருஷனுக்கு பாக்கியம், உங்களுக்கு தனகாரன் தனத்தில் இருக்காரு. ஆக இந்த குறிப்பயிற்சி, இந்த குறிப்பயிற்சி வரதுக்களாக கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேயர்களே. நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு அஞ்சில் அஞ்சு, அதாவது ஐந்தாம் இடம்ங்கிறது அனைத்தையும் வழங்கக்கூடிய இடம், அனைத்தையும் வழங்கக்கூடிய இடம். இந்த ஐப்பசி கார்த்திகையில், இந்த தமிழ் மாதம் ஐப்பசி கார்த்திகையில் திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக திருமணம், திருமணம் என்ற கிராமம் திருநின்ற ஊருக்கு அருகில் உண்டு. நேயர்களே கவனமாக கேளுங்கள். அதாவது மானச ரீதியாக மனதை, அதை சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்களுக்கு திருமணம் கிராமம்ங்கிற ஒரு ஊர் திருநின்ற ஊருக்கு அருகில் உண்டு. அந்த திருமணம் திருநின்ற ஊருக்கு அருகில் சென்றமென்றால் அந்த ஊரில் இருக்கிற சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் எடுத்து கொடுத்து சொர்ணதானம் அன்னதானம் எல்லாம் கொடுத்து அங்கே கூட நீங்கள் பார்வதி சுயம்பரா பூஜை கூட பண்ணிக்கலாம். அங்கே பார்வதி சுயம்பரா பூஜை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் தயவு செய்து. ஏன்னா அந்த ஊரே திருமணங்கிற ஊர் தானே, அப்போ மங்களகரமான பேர் இல்லையா. அந்த ஊரில் ஒரு முறை அதன் அருகாமையில் உள்ள மக்கள் சென்று வாருங்கள், அதன் அருகாமையில் உள்ள சான்றோர்கள் சென்று வார்கள், நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது முழுக்க முழுக்க திருமணத்திற்கு மட்டும், விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணத்திற்கு மட்டும். குலதெய்வ வழிபாட்டுனா குலதெய்வம் அஞ்சாம் இடம், உங்கள் ராசிக்கு அஞ்சில் செவ்வாய் பகவான். எனவே தயவு செய்து நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து அதில் இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகம் நான்காம் பாதம், முருகப்பெருமான் திருத்தலங்கள், குறிப்பாக திருப்பூர் கூட நீங்கள் சென்று வரலாம். திருப்பூருக்கும்
திருச்செந்தூருக்கும் மதுரை எம்பதிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதற்கு அடுத்தது விருச்சகத்தில் விசாகத்துக்கு அடுத்தது அனுசம். பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய இடம் திருவிடை மருதூர். மூகாம்பிகை இருக்கக்கூடிய உலகத்தில் மூகாம்பி இருக்கக்கூடிய சன்னதி இரண்டு தான். அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை, இங்கே தமிழ்நாட்டிற்குரிய திருவிடை மருத்துவம், மருந்தீஸ்வரர் மகாலிங்க பெருமான் வாசம் செய்யக்கூடிய இடம். மகாலிங்க பெருமான் சுந்தர மகாலிங்கம் மட்டுமல்ல, இதுவும் மகாலிங்கம்தான். அங்கே 18 கருப்பு முதற்கொண்டு இருக்கின்றார்கள் மகாலிங்கத்தில். அங்கே 27 நட்சத்திரத்துக்குரிய சிவலிங்கங்கள் அழகாக பிரதிஷ்டை பண்ணி நல்லா பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அனுச நட்சத்திரம், அடுத்தது பூசம் மனுஷம் கேட்டை. இந்த ஏரியாவில் மக்களுக்கு இந்த வல்லக்கோட்டைன்னு இருப்ப ஒரு தடவை போயிட்டு வாங்க. நானே ஒரு தடவை தான் போயிருக்கிறேன். வல்லக்கோட்டை கேட்டை நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பாக, கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டையை கட்டுவார்கள், கோட்டையை விடுவார்கள். அந்த கோட்டையை கட்டுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கோட்டை விடுறவங்களுக்கு வல்லக்கோட்டை முருகன். நமக்கு பணிகள் சிரமமாக இருப்பதற்கு தடை செய்வதற்கு வல்லக்கோட்டை முருகன் கண்டிப்பாக. அதுக்கு அருகிலே உள்ள அம்பாள் கோவில் அதையும் சென்று வழிபடுங்கள். பெரிய பாளையம் அதையும் சென்று வழிபடுங்கள். நிச்சயமாக நல்லர்கள் கிடைக்கும். விருச்சகராசி நேயர்களுக்கு குறிப்பாக இந்த முறை கண்டிப்பாக அந்த திருநன்ற ஊர் என்ற கிராமத்துக்கு செல்லுங்கள். அங்கனே கே திருநன்ற ஊர் கோயிலில் கேளுங்க, க்ளீனாக சொல்லிடுவாங்க. தயவுசெய்து அதை தொடர்ந்து நேயர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்காலம் நண்பர்கள் கண்டிப்பாக முக்கியமாக திருமணத்திற்கு மட்டும்தான், அப்போ எதிர்காலம் நன்றாக இருக்கும். காலபுருஷனுக்கு 9 ராசி தனுசு. அப்போ 9 ராசி பாக்கியாதிபதி, பாக்கியத்தில் இருக்கிறார், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், ஃபைனான்ஸை வழங்கக்கூடியவர், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், ஃபைனான்ஸை கொடுக்கக்கூடியவர், ஃபைனான்ஸ் அங்கேதான் இருக்கார். அவர் ராசிக்கு எப்படிப்பட்டவர் பாருங்க, 1-4 சுகத்தை கொடுக்கக்கூடியவர், மனையாளி கொடுக்கக்கூடியவர், நன் மதிப்பை கொடுக்கக்கூடிய நல் மதிப்பை கொடுக்கக்கூடியவங்க எங்கே இருக்காங்க, தனுசில். எத்தனை நாளைக்கு, நவம்பர் 1 நவம்பர் 15 டக்குன்னு அங்கே போயிடுவார். அதுக்களாக ஏற்கனவே 7.5 ஈஸ்வரன் நடத்தக்கூடியதெல்லாம் முடிஞ்சு வருவங்க, பொங்கு சனியாக இருக்கிறவங்க, இன்னி பாதச்சனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது லக்ஷ்மி நரசிம்மர் பூவரசம் குப்ப லக்ஷ்மி நரசிம்மர், அங்கே பாண்டிச்சல் இருக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர், அந்த 3 பேர்த்தையும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்களே அவங்களும் நீங்கள் வழிபடுங்க. ரொம்ப தூரம்லாம் போக சொல்ல. அதே போல் அனைத்து இருக்கக்கூடிய, ஏன்னா பிள்ளையார் வழிபாடும் சங்கடகர சதுர்த்தியும் பஞ்சமியில் வராகி வழிபாடும், ஏன்னா 7 இல்லையா, பஞ்சமியில் வராகி வழிபாடும் வராகியம்மன் மேன்மைக்கு உரிய வணக்கத்துக்குரிய சதய நட்சத்திரத்தில் உதித்த ஜென்மத்தில் உள்ள ராஜராஜ சோழனுடைய திருவிழப்பத்தான் நடந்துச்சு. அந்த ராஜராஜனுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய வராகியம்மனை வழிபடுங்கள். கருணை கொண்டு கண்ணீர் விடுங்க. மிக நற்பலனை கொடுக்கக்கூடியது, மிகவும் நற்பலனை கொடுக்கக்கூடியது தனுசு ராசி நேயர்கள். போயிடுச்சு கஷ்ட நஷ்டம்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, பயப்பட வேண்டியதில்லை. அதில் குறிப்பாக உத்திராட நட்சத்திரம், ஏன்னா உத்திராட நட்சத்திரக்காரவங்களுக்கு சூரிய திசையில் பிறக்கிறவங்க, சூரிய திசையில் பிறக்கிறவங்கன்னா 5 திசையில் தானே பிறக்கிறீங்க. காலபுருஷனுக்கு 5, காலபுருஷனுக்கு 5, அப்போ காலபுருஷனுக்கு 9 ராசி, அப்போ 9 ராசியில் உத்திராட நட்சத்திரம், நல்லா கவனமாக கேட்கணும். அதனால தான் இந்த நவம்பர் மாதம் தேடுதல் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், தேடுதல் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்.
அதில் மாற்றம் இல்லை. கொஞ்சம் பெண்டிங் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, பெண்டிங் லிஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம்ல, 32 மார்க்கு 34 மார்க்கு இதெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருப்போம், கடைசி இடத்துல பாஸ் பண்ணுறோம்ல, அந்த மூலம் உங்களுக்கு அது வந்து அழகாக உங்களுக்கு கூடுதலான நற்பலனை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம், இந்த நவம்பர் மாதம். ஆல்ரெடியாக ராகுக்கு இது பிரித்து சொல்லியாச்சு, குரு போகிறாரு மட்டும் நினைக்காதீங்க, உங்களை விட்டு குரு போகிறாரு நினைக்காதீங்க. இந்த மாதத்தில் குரு பயிற்சி ஆகிறார் மட்டும் எனக்கு, யார் வீட்டுக்கு போகிறார், யார் எங்கே போகிறார், அவருடைய வேலையை செய்ய போகிறார், அவருடைய வேலையை செய்கிறார், அவருடைய பயிற்சி போய்த்தான் ஆகணும். மகரத்தில் மட்டும் இல்லை, ஒரு வருஷம் கழிச்சு கும்பத்துக்கு போகணும் இல்லை, அடுத்து விரையாத மீது காத்துட்டுருக்கார். அதனால் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நல்ல டைமிங். திரிகோணாதிபதி ராசி, உபய ராசி, இது உங்களும் நேர்மை, நிர்வாக சீர்திருத்தவாதி, நிர்வாக சீர்திருத்தவாதி. அப்போ நிர்வாகம் எங்கே இருக்குது, சூரியன் இடத்துல இருக்குது. அது எங்கே இருக்கார், பாக்கியத்தில் இருக்கார். தனுசுக்கு பாக்கியாதிபதி சூரிய பகவான் இல்லைங்களா, ஆக கண்டிப்பாக இந்த சாசனம், இந்த பாலிடிக்ஸ் நேரத்தில் மெய்யன்பர்களும் நேயர்களுக்கும் செங்குன்றம் அருகில் உள்ள ஞாயிறு என்ற கிராமம், 10 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போகணும். 1 மணிக்கு சூரிய உரையில் நல்ல சிறப்பான பூஜைகள் பண்ணுங்கள், 10 விளக்கு ஏற்றுங்க, நெய்திவை ஏற்றுங்க, வாழை இலை போடுங்க, அதில் கோதுமையை பரப்புங்க, 10 தீபம் போடுங்க, 10 தீபத்தை போட்டு நெய்தீபம் போடுங்க, சிவப்பு திரி போடுங்க, அந்த வெள்ளை இருக்கு இல்லை, அந்த கோதுமையில் வெள்ளை இருக்கு இலை பரப்பு, 9 10 தீபத்துக்கு 10 வெள்ளை இருக்கு இலையை வைங்க, அதில் தீபத்தை போடுங்க, கொஞ்சம் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வைங்க, 10 ஞாயிற்றுக்கிழமை போங்க. கண்டிப்பாக இந்த 10 ஞாயிற்றுக்கிழமைகளாக உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும்போது மிஸ் பண்ணாதீங்க, டோன்ட் மிஸ் இட். அந்த உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கணும், அது அஸ்வதிய பரணியோ கார்த்திக அஸ்வதிய பரணியோ திருவாதிரையோ எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் கிருத்திகை உத்தரம் உத்தராடமாக இருந்து சூரியனுடைய ஓரையாக இருந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்து சென்றால் அதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக வில் பி சக்சஸ் இன் பாலிடிக்ஸ், அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி சூரியனார் கோவில் அங்கேயே தலவரிச்சம் இருக்குது, வெள்ளை இருக்குது, அங்கேயே தலவரிச்சம் வெள்ளை இருக்கு, அங்கும் சென்று வழிபடுங்கள். திருவலங்காடு அந்த உயர்ந்த பஞ்சபூத ஸ்தலங்கள், நீர் நிலம் நெருப்பு காட்டுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த பஞ்சபூத தலங்கள் எத்தனைக்கு போய் சென்று வழிபாடு செய்யுங்கள், நிச்சயமாக நன்றாக இருக்கும். அங்கே மூலம் அந்த ஒன்றுக்குள் ஒன்று கருவானது, பிள்ளையாருக்கும் ஆஞ்சநேயருக்குரியதுதான் மூலம். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கார், உங்களுக்கு பாக்கியாதிபதி 9க்குரியவர் உங்களுக்கு 11 இருக்கார் 12 கேது இருக்கார், அறக்கட்டளை சம்பந்தப்பட்டது. நிச்சயமாக தனுசு ராசி நேயர்கள் வெளிநாட்டுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார், ஏன்னா அவர் காலபுருஷனுக்கு 9 தொலைதூரத்தில் இருக்கார், காலபுருஷனுக்கு 9 தொலைதூரத்தில் இருக்கார், நேச்சுரல் டிஸ்டன்ஸ் அந்த நேச்சர்லேயே இருக்கார். அப்போ தனுசு ராசிக்குத்தான் அதாவது நெருப்பு ராசியாக இருந்தாலும் தொலைதூரத்துக்கு போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி, அதில் எந்த மாற்றம் இல்லை. மூலம் பூராடம் அருள் தரும், சிதம்பரம் திருக்கோவிலும் தில்லையம்பல கோயிலும், நாவலூர் திருநாவலூர் உளுந்தூர்பேட்டை அருகிலுள்ள திருநாவலூர், உலகத்திலேயே அனைத்து இடங்களிலும் நின்ற நிலையில்தான் தட்சிணாமூர்த்தி இருப்பார், அவர் கிழக்க இருப்பார் தெற்க இருப்பார் நம்ம சொல்கிறோம், ஆனால் இந்த நாவலூரில் மட்டும் நின்ற நிலையில் இருக்கிறார். இது கண்கொள்ளா காட்சி, அவருடைய சிறப்பு கண்கொள்ளா காட்சி, திருநாவலூர் உளுந்தூர்பேட்டை, ஜஸ்ட் உளுந்தூர்பேட்டைக்கு அருகில், அற்புதமான ஸ்தலம். மூலம் பூராடம் அடைத்து மகாலட்சுமி வழிபாடு, உத்தராடம் சிவ வழிபாடு, அதுக்கு தான் சொன்னேன் சூரிய வழிபாடு சூரிய ஆதித்ய ஹிருதயம்,
யார் பாலிட்டிக்ஸ் போனால் ஆதித்யகரத்தை படிங்க, ஒரு மண்டலம் படிங்க, ஆதித்யகரத்தை ஒரு மண்டலம் படிங்க, ரொம்ப தெளிவாக வருவீங்க, தெளிவாக இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. மகர ராசி நேயர்கள், இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருந்தாலும் அங்கே நடப்பது ராசிநாதன் அங்கே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஜென்மசனியாக இருக்கிறார். அப்போ ஜென்மசனியாக இருக்கும் பொழுது அதை நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் தடங்கள். ஏன்னா ஜென்மச்சனியாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும். வறுத்து எடுத்துருச்சுரா, எவ்வளவு வறுத்தெடுத்தாலும் நல்ல மனமுள்ள நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவரும் பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியும் ராசிநாதனும் சனீஸ்வரர். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக கஷ்டம் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய குரு வர்றார் அவர் ராசிக்கு. அவர் ராசிக்கு குரு வர்றார். அப்போ குரு வரும்போது நீசபங்கராஜம யோகமாக மாறிடுது. அப்போ நீசபங்கராஜ யோகமாக மாறும் பொழுது நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல பலனையும் கொடுக்கத்தான் செய்வார். எப்படி? திசாபத்திக்கு தகுந்தவாறு பலனை கொடுப்பார். மகராசி நேயர்களுக்கு திசாபத்தி தகுந்தவாறு நல்ல பலனை, நற்பலனை கொடுப்பார். ஏன்னா இங்கே நீசபங்க ராஜகமாக மாறிடுறாங்க. அது மட்டுமல்ல, அஞ்சாம் இடம், ஐந்தாம் இடத்துல மகராசிக்கு அஞ்சுக்கு உரியவர் ராகும். அப்போ ஐந்தாம் இடம் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, கருச்சிதைவு, புத்திரபாக்கியம், கருச்சிதைவு, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கருச்சிதைவானத்தான் புத்திசாலியான குழந்தை பிறக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பினை அதிகப்படுத்தும் அது ஜீன்ஸ். நான் சொல்லலை, முன்னோர்கள் வழிவகுத்து வந்தது நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஐந்தாம் இடம் முக்கியமான, அஞ்சுக்கு உரியவரும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கணிசமான நேசத்தில் இருக்கிறார். யார்? சுக்கிரன். ஆனால் மூன்றில் மூன்றுக்குரியவர் செவ்வாய், சந்திரன் நன்றாக இருக்கிறார்கள். ரெண்டாவது அவருடைய பார்வையும், அவர்களுக்கு நல்ல பார்வையும், சனீஸ்வரனுடைய மகர ராசிக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தனுசை விட மகரம் வந்து இப்போ ஏழரை சனீஸ்வரர் இருக்கிறதுனால தான் இந்த எச்சரிக்கை உங்களுடைய ராசியில். அதே தனுசில் இருந்த உத்தராடம், அப்போ உத்தராடங்கும் போது சிவனுடைய திருத்தலங்கள், அடுத்தது திருவோணம், அனைத்து பெருமாள் வழிபாடு, அனைத்து திருப்பதி முதற்கொண்டு குருவாயூர் முதற்கொண்டு அனைத்து வழிபாடுகள் செய்வது மிக மிக உத்தமம் மகர ராசினியர்களுக்கு. திருவோணம் நிச்சயமாக. அதை விட தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன், தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் மிக சிறப்பான இடம் மகர ராசினியர்களுக்கு. அங்கே என்ன சிறப்புன்னா, இன்றைக்கி என்ன, இன்றைக்கி நவம்பர் ஒன்று, இன்றைக்கி வந்து அங்கங்கே கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படி அதை மாற்றி வச்சுருக்காங்க. அந்தந்த கிரகத்தை அங்கங்கே எடுத்து வைக்கிறாங்க. கரண்ட்டில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவில் அட் திஸ் டைம். அடுத்து அவிட்டம், ஆல்ரெடியாக நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய தடவை உங்களுக்கு நான் நேயர்களோட பகிர்ந்திருக்கிறோம். கொடுமுடி, ஈரோடு அருகில் கரூர் கையில் கொடுமுடி, அந்த தீர்த்தத்தில் குளித்து மும்மூர்த்திகள் அருளப்பட்ட, மும்மூர்த்திகள் வாசம் செய்யக்கூடிய இடம், பிரம்மன் விஷ்ணு சிவபெருமான் மூன்று மூர்த்திகள் இருக்கக்கூடிய, மும்மூர்த்தியில் இருக்கக்கூடிய இடமும் சரி, 3000 ஆண்டுகளுக்கு முன் உள்ள விருட்சம் வன்னி மரம் அங்கே சிறப்பு. அப்படிப்பட்ட மகராசி நேயர்களுக்கு ஒரு தடவையாவது அந்த கொடுமுடி சென்று அங்கே உள்ள காவிரி, அந்த இடத்துல உள்ள காவிரி, 4 திசைகளிலும் சென்று வரும், 4 திசைகளிலும் சென்று வரக்கூடிய அந்த கொடுமுடி திருத்தலம் சென்று பாடல்பட்ட திருத்தலம் மகுடேஸ்வரர் அங்கே வழிபாடு செய்து சகல தோஷ நிவாரணம், சகல தோஷங்களுக்கு நிவாரணம் கொடுமுடி. அப்படிப்பட்ட கொடுமுடி சென்று தங்களுக்கு உரிய குறைகளை போக்கி, நிச்சயமாக குறைகள் கம்ப்ளீட்டாக போகாவிட்டாலும் குறைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், அந்த தாக்கங்கள் குறையும். அப்படிப்பட்ட தாக்கங்களிலிருந்து விடுபட்டு இறைவன் அருளால் எல்லா நலனும் பெற்று வாழ்வதற்கு இந்த மகர ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கடுமையான நேரமாக இருப்பதனால் ஆஞ்சர் பிள்ளையார் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் கண்டிப்பாக ஏழரை சனீஸ்வரர் திருநள்ளாறு சென்று ஒரு தரவாவது வந்துடும். ஏழரை நடக்கிறவங்க திருநள்ளாறு ஒரு தரமாவது சென்று வந்துடுங்க.
கும்பராசி ராசிக்கு ராசிநாதன் பன்னெண்டில் இருக்காரு, கும்பராசிக்கு மூணுக்குரியவர் ரெண்டில் இருக்காரு. மூணுக்குரியவர் ரெண்டில் இருக்கிறத விட நான் முன்னமே கூறியது போல் ரெண்டுக்குரியவர் மூணில் இருந்தால் சிறப்பு, ரெண்டுக்குரியவர் மூணில் இருந்தால் சிறப்பு. இதில் மூணுக்குரியவர் ரெண்டில் இருக்கார். அப்போ மூணுக்குரியவர் ரெண்டில் கும்ப ராசிக்கு ரெண்டுக்குரியவர் குரு, அப்போ தன லாபம், அப்போ ரெண்டுக்கும் பதினொன்றுக்குரியவர். குறிப்பாக இந்த நேயர்கள் கும்பராசி நேயர்கள் கடந்த காலங்களில் நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்கிறேன், அது இந்த 15 நாள் தான். குரு அங்கே வந்துட்டார்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும், வேலைகளை தேடி பார்க்கணும், வேலைகள் செய்யணும், பராமரிப்பு வேலைகள் எதாக இருந்தாலும் செய்யணும். நீங்கள் சிமெண்ட்ஸ், காங்கிரீட், மொசைக், சணல், பெட்ரோல் எல்லாம், விவசாயம், நீர்நிலை, தொலைதூரம், ஆகாயம், சயின்டிஸ்டி, காற்று எவ்வளோ இருக்குது பாருங்கள் கும்பராசிக்கு. அதில் இருக்கிற சதயம் எப்படி, ராகு சத ராகு கும்பத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சதய நட்சத்திரம் அது, ராகுனுடைய நட்சத்திரம் காற்று ராசி. அப்போ தொலைதூரத்துக்கு தான் போகும், தொலைதூரத்துக்கு தான் போகும் கும்பராசி. தன லாபாதிபதி குரு இருக்கார் பாருங்கள், இந்த 15 நாளைக்கு தான் ஆல்ரெடியாக இந்த குரு, நான் 15 நாளைக்கு தான் தன லாபாதிபதியாக இருக்கார். உங்களுக்கு ரெண்டில் செவ்வாய் மங்களகாரன் இருக்கார் கும்பத்துக்கு ரெண்டில், மூணுக்குரிய ரெண்டில் இருப்ப நான் சொன்னது. மூணுக்குரியவர் ரெண்டில் யார் இருக்கணும், ராகு இருக்கக்கூடாது, வருவாய்க்குரியவர் இருக்கலாம்ல, குரு இருக்கலாம்ல, குரு வீட்டில் செவ்வாய் இருக்கார், ரெண்டு பேருமே ஒன்று தானே. அதனால் கும்பராசி நேயர்களுக்கு இந்த 15 நாளைக்கு இந்த மாதத்துக்கு நிச்சயமாக நல்ல பலன் உண்டு, அதில் மாற்றம் இல்லை. அதில் தான் நான் சொல்ல வந்தேன், அவிட்டு நட்சத்திரம் 3-4 பாதம், அடுத்து சதயம் பூரட்டதி 1 பாதம் கும்பராசிக்கு. அப்போ அவிட்டம் கண்டிப்பாக சென்னை அருகிலுள்ள திருப்போரூர் திருவேற்காடு, திருவேற்காடு அம்பிகையை விட அங்கே உள்ள சிவபெருமானுடைய பாடல் பெற்ற ஸ்தலம், அங்கே வன்னிமரம் சிறப்பு. அங்கே தனியாக நிர்மாலயம் பண்ணியிருக்காங்க வன்னிமரத்தை பிரதர்சனம் பண்ணுறதுக்கு, அது ஒரு சிறப்பு. அடுத்தது சதயம், சதயம் இப்போ நடந்ததே அற்புதமான மீனாட்சி அம்மனுடைய திருத்தலம் மதுரை எம்பதி. அதாவது கேட்பாங்க, இந்த நாட்டுக்குள்ளே உங்கள் அரசியலை அரசுக்குள்ளே நாடான் காக்கிறது மாதிரி ஆலயத்தினுள்ளே நகரமா, நகரத்துக்குள்ளே திருக்கோவிலா அப்படின்னு கேட்டால், திருக்கோவிலுக்கு உள்ளே தான் நகரம் இருக்குங்கிறத சிறப்பு பெற்ற திரு ஆலவாய் நகரம் மதுரை எம்பதி. என்ன கடம்பவனம், இந்திரன் வழிபட்ட இடம், இந்திரனுக்கு பிராய்ச்சித்தம் அவருக்கு ஞானதையும் கொடுத்த இடம், தவ நிலையில் கடு தவத்தில் இருந்தவருக்கு அவருக்கு ஞானத்தை கொடுத்த அருள் கொடுத்த இடம் இந்திரனுக்கு, அப்படிப்பட்ட கடம்பவனம் குலசேகர பாண்டியனால் புதுப்பிக்கப்பட்ட மதுரை எம்பதி எவ்வளவு இருக்குது பார்த்தீங்களா. பூரட்டாதி, பூரட்டாதி காஞ்சிபுரம் அவர் தான் நமக்கு பெருமாள், அத்துடன் யமதர்மருடைய சிஷ்ய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடம். நிச்சயமாக காஞ்சிபுரம் சென்றாலே இங்கே சொல்லிடுவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக இந்த 15 நாளைக்குல மிக அற்புதமான யோக நிலை இருப்பது கும்பராசிக்கு, மறந்துடாதீங்க நேயர்களே. மீனராசி 5 குறிவர் 2 இருக்காரு, 5 குறிவர் 2 இருக்குன்னு 2 குறிவர் 5 இருந்தால் மிக அபிரிதமான லாகம், நல்ல யோகத்தினை கொடுப்பார். ஏன்னா தனத்துக்குரிய பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி தனம். மீனராசி ஏற்கனவே ராகு கேது பேச்சில் உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ்லாம் சொல்லியிருக்கிறோம். உங்கள் ராசிக்கு 8 சூரியன் இருக்கார், கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும், போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும், போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். மீனராசிக்காரர்களுக்கு போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடல் கடந்து வாணிபம் செய்வதற்கும் ஜவுளிகள் குறிப்பாக முந்திரி, உயர்ந்த மெட்டீரியல்ஸ், ஹை குவாலிட்டி ஆப்பிள், ஏன்னா ஜலராசி இல்லையா, நீரில் விளைகிறது இல்லையா, கடல் கடந்த பயணங்கள், ஜவுளிகள், மஞ்சள் குறிப்பாக மஞ்சள், இப்படிப்பட்ட தொழிலும் செய்யுங்க மீனராசி. ஃபைனான்ஸ், ஃபினான்ஸு ஃபைனான்ஸில் வந்து
நிர்வாக திறனில் போய் நீங்கள் செயல்படுத்துங்க. நல்ல ஒரு நல்ல குட் டெவலப்மெண்ட், நல்ல முறையில் ஒரு டெவலப் ஆயிருவீங்க. நல்ல ஃபைனான்ஸில் நிர்வாகத்துக்குள்ளே போகணும். ஏன்னா உங்களுடைய ராசித்தன்மை அவ்வளவு உயர்ந்த மீனம், அதனால் நிர்வாகத்திறனுக்குள்ள போகும்போது உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க இந்த மாதத்தில் நிறைய உண்டு. அதில் ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய குரு ஒன்றுக்கும் பத்துக்குரியவர், இன்னும் ஒரு பத்து நாளைக்கு இருக்கார் நவம்பர் மாதம். பயிற்சியான பிறகு அடுத்து எங்கே வர்றார் பாருங்க, பதினொன்றுக்கு வந்துடுறார். உங்களுக்கு பதினொன்றுக்கு வந்துடுறார். அதனால் குரு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சில நல்ல காரியங்களை செய்வார். இருந்தாலும் தசாபத்திகளை அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தசாபத்திகளை அனுசரித்து அதை நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே புரட்டாதி காஞ்சி 40 வருஷத்துக்கு வரக்கூடிய அத்தி ஆள் வரதர், அத்தி ஆள் வரதர் செய், அதாவது ஆண்பனை, ஆண்பனை என்ற விருட்சம், ஆண்பனை என்ற விருட்சம் வந்து நமக்கு கனிகளை கொடுக்கக்கூடிய இடம் செய்யார். பாடல்பட்ட ஸ்தலம், அற்புதமான ஸ்தலம். அந்த செய் ஆறு ஆற்றை ஒட்டியே இருக்கின்றது, ஆற்றை கண்டலாருன்னு சொல்லுவாங்க, அந்த ஆற்றை ஒட்டியே இருக்கின்றது நினைக்கிறேன். அடுத்தது பூரட்டாதி உத்திரட்டாதி, அனைத்து அம்மன்களுக்கும் ஹெச்ஓடி, அனைத்து அம்மன்களுக்கும் வழிகாட்டி, அனைத்து பிணிகளையும் தீர்ப்பவள், அனைத்து பிணிகளை தீர்ப்பவள். என்ன பிணி? பசிப்பிணி, நோய்பிணி, உடல் பிணி, அத்தனைக்கும் அருமருந்து தனி மருந்தாக இருப்பவள் என் தாய் சமயபுரத்தான். அவளை வழிபடுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நற்கதி கிடைக்கும், நற்செல்வம் கிடைக்கும், நல்ல குழந்தைகள் கிடைக்கும், நல்ல மழலை செல்வங்கள் கிடைக்கும், வாழ்க்கை செழிப்படையும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது ரேவதி, வணக்கத்துக்கும் அருளுக்கும் பாடல் பட்டதற்கும் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் ஒன்றே என்று தத்துவத்தை நிலைநாட்டிய திருச்செங்கோட்டீஸ்வரன், திருச்செங்கோட்டீஸ்வரன், திருச்செங்கோடு ரெண்டு பேரும் ஒன்று தாங்க, அரியும் அரணும் ஒன்று தான், பார்வதி பரமேஸ்வரும் ஒன்று தான். அனைத்து செயல்பாடுகளுக்கும் சமமான இடம்தான் உங்களுக்கு திருச்செங்கோடு. வெந்நீரும் செந்நீரும் சேர்ந்த இடம்தான் திருச்செங்கோடு. அப்படிப்பட்ட திருச்செங்கோட்டுக்கு ஒரு முறை இந்த ரேவதி நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் சென்று வரலாம். ஒரு முறை ராகு கேதுக்கும் அங்கே சிறப்பான தோஷ பரிகாரம் உண்டு, ராகு கேதுகளுக்கும் தோஷ பரிகாரம் உண்டு. ஏன்னா அந்த ராகு கேது அந்த போகிற படியில் ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படியில் ஏறி போகும்போது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற, அதாவது கொங்கு நாட்டில், கொங்கு நாட்டினுடைய ஏழு ஸ்தலங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் முதல் ஸ்தலம், அது மிக அற்புதமான ஸ்தலம் திருச்செங்கோடு. அப்படிப்பட்ட ஸ்தலங்கள் சென்று வழிபாடு செய்து வினைப்பயனை திருவடியில் செலுத்தி கருணையை வழங்குமாறு வேண்டிக் கொண்டு நமக்கு, நம்ம சந்ததியருக்கும், நம் குழந்தைகளுக்கும் நல்ல படிப்பினையும் நல்ல கல்வியையும் நல்ல குடும்ப ஒற்றுமையும் கொடுத்து வணங்கக்கூடிய மிகவும் மேலான உயர்வான தலம் திருச்செங்கோடு. அடுத்தது இந்த மாதத்தில் கடைசி எண்டில்தான் அண்ணல் திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி கொஞ்சம் தாங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருபுத்திரன் மழலை முழவுதிரும்
அண்ணாமலை தொழுவார் வினை வலுபாவனம் அருமே. ஐயனே அருள் தரும் உண்ணாமலை உடனுரை அருணாசல ஈஸ்வரனின் அண்ணாமலையினுடைய அந்த ஒளியினுடைய அந்த தீபத்தினுடைய சிறப்பை அந்த நவம்பர் 29/11/2020 ஞாயிற்றுக்கிழமை பாருங்க எவ்வளவு பொருத்தம். கிழமை ஞாயிறு சூரியன், அன்று தீபமும் அவனுக்குரியது ஈஸ்வரனுக்குரியது அதிபதி தெய்வம். அப்படிப்பட்ட தீபத்தை பற்றி நேயர்களே அடி எனக்கு தெரிந்ததை எத்தனையோ சான்றோர்கள் பெருமக்கள் நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். அதில் சிறிதளவு இந்த சிறியோன் எடுத்திருக்கின்றேன். ஒளி எப்படிப்பட்டது பாருங்க, அங்கே எப்படிப்பட்டவங்க இருந்திருக்காங்க பாருங்க. அந்த அற்புதம் பல பல அற்புதங்கள் பல பல அற்புதங்கள் நிகழ்ந்த இடம் அண்ணாமலை. பல ஞானிகள் யோகிகள் தபசிகள் ஞானம் பெற்ற திருத்தலம். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் திகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றை திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றை திகழ்ந்தாய் போற்றி. பார்த்தீங்களா, நீர் நிலம், நிலம் நீர் நெருப்பு, காற்று ஆகாயம், அந்த பஞ்சபூதங்களில் முக்கியத்துவமாக பாருங்க. நெருப்பு ஒளி வளர் விளக்கே உளப்பில ஒன்றே உணர் சூழ் கடந்தத உணர்வே தெளிவலர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்தில் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக அம்பலம் ஆடரங்காக தெளிவலர் தெய்வ கூத்தகம் தாயை தொண்டனேன் விளம்பு மாவிளம்பே தொண்டனேன் விளம்பு மாவிளம்பே. ஒளி ஜோதியே சுடரே சூழலி விளக்கே சுரிசுழல் பனைமுனை மடந்தே பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றால் பங்கயத்தைனும் அயனும் மாலும் அறி. பார்த்தீங்களா, பங்கயத்தைனும் அயனும் மாலும் அறியா. நீதியே செல்வ திருப்பெருந்துரை நிறை மலர் குறுந்த மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் ஆ தெந்துவே என்றாய். அங்கேயும் ஜோதி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலனிடில் அருள்மறை சிரத்தின் மேலாம் சிற்பரமேவமாவும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்படம் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி பொற்படம் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி. கற்பனை கடந்த ஜோதி, கற்பனை மனிதனுடைய கற்பனை மட்டுமல்ல, 33 கோடி தேவர்கள கற்பனை மட்டுமல்ல, அனைத்து உயிர்களின் கற்பனைக்கும் எட்டாத ஜோதி அண்ணாமலை ஜோதி. அப்படிப்பட்ட அண்ணாமலையுடைய தீபத்தை வாழ்வில் ஒரு நேரமாவது பார்க்க வேண்டாமா நம் நேயர்கள் பெருமக்கள் அத்தனை பேருக்கும். இந்த கிரிவலம் மட்டும் மிக முக்கியமானது. ஒரு நேரத்தில் எம்பெருமானோட காஞ்சி திருக்காஞ்சியிலிருந்து வந்து திருமணம் செய்யும் பொழுது எல்லோத்துக்குமே செய்யும் இந்த திருமணம் செய்யும் பொழுது சென்னையில் உள்ள ஆதி மாங்காடு அங்கே கடுந்தவம் இருப்பால் அக்னி குண்டத்தில் அதை மீறி சுவாமி நீ இங்கே இருக்க வேண்டாம் காஞ்சியில் வந்து தவம் இரு அப்படின்னு அருளாச்சி பண்ணுவார். அப்போ காஞ்சியில் வந்து தவம் இருப்பார். காஞ்சியில் தவம் இருந்து அது மட்டுமல்ல பருவதமலைக்கும்
திருவண்ணாமலைக்கும் இடையிலே நீ வந்து தவம் இருந்து அப்படியே வளர்ந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அந்த பவர்ணமையை முடித்து உன்னை நான் மனமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அருளியுள்ளார் பரமேஸ்வரன். அந்த வகையிலே அம்பிகையும் கிரிவலம் வந்துதான் சிவபெருமானை ஏற்றுக்கொள்கின்றார். பார்த்தீங்களா, அம்பிகையும் சிவபெருமானை வந்து கிரிவலம் வந்துதான் ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு அது ஒரு சனம் இல்லை, நமக்கு எடுத்துக்காட்டு, நம் மக்களுக்கு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட அந்த கிரிவல பாதையில் எட்டு லிங்கம். அப்போ அந்த எட்டு லிங்கமே முக்கியமான லிங்கங்கள். என்னென்ன லிங்கங்கள்? முதல் லிங்கம் உங்களுக்கு இந்திரலிங்கம். அப்போ இந்திரன் வழிபட்ட லிங்கம். அப்போ இந்திரன் வழிபட்ட லிங்கம் நமக்கு இருக்குது. அப்போ இந்திரன் வழிபட்டது மட்டுமல்ல, மலையை குடிக்கும் மலை வளம், நாட்டு நகரம் வளம் செழிப்பு, அது இந்திரலிங்கம். அடுத்து நாம் வழிபடக்கூடியது அக்னி லிங்கம். அதாவது மும்மூர்த்திகளும் புஷ்கரனிலிருந்து சிவபெருமானை அண்ணாமலையரை வழிபடும்போது அந்த குளிர் தாங்காமல் அக்னீஸ்வரர் அக்னியை கொடுக்கிறார், வெப்பத்தை கொடுக்கிறார், அது அக்னிலிங்கம். அடுத்தது யமலிங்கம். யம தர்மருக்கு மட்டுமல்ல, எல்லா ஆயுள்காரங்களும் நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு யமலிங்கம் அண்ணாமலையார் வழிபடக்கூடிய யமலிங்கம். அடுத்தது நிருதலிங்கம். நிருது லிங்கேஸ்வரர், அனைத்து செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர், நிருதி கன்னிமூலை, அவர் வழிபட்ட இடம் அண்ணாமலையை. அடுத்தது வர்ணலிங்கம், அதாவது முட்டிக்காலோடு சென்று வழிபட்ட இடம், முட்டிக்காலோட பிரதர்சனம் செய்து 14 கிலோமீட்டரையும் வழிபட்டு செல்லக்கூடிய இடம் அந்த வர்ண பகவான். ஏன் வர்ண பகவானுக்கு? அடுத்தது வாயுலிங்கம். வாயுலிங்கம் பஞ்சபூத கிருத்தையர், பஞ்சபூத கிருத்தையர்கள் வழிபட்ட இடம் வாயுலிங்கம். அடுத்து நாம் காண இருப்பது குபேரலிங்கம். இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக எல்லாரும் அடியேன் கிரிவல வரும்போது பார்க்குற எல்லா லிங்கத்துக்கும் ஆள் யார் இருக்க மாட்டாங்க, குபேரலிங்கத்தில் தான் எல்லோரும் இருப்பாங்க. ஏன்னா இப்போ அதுதானே வேணும். அப்படிப்பட்ட குபேரன் வந்து வழிபட்ட அண்ணாமலையார் குபேரன் வந்து வழிபட்ட இடம், அங்கே அனைத்து பாவங்களும் நீங்கி அனைத்து நம்ம செய்த கர்மங்க பலனை நீக்கி நல்ல செழிப்பையும் வளமையும் நல்ல குபேர செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். அடுத்தது நமக்கு ஈசானிய லிங்கம். எல்லாத்தையும் அனுபவித்து நம்ம போய் சேரக்கூடிய இடம், ஏன்னா அது இடுகாட்டில் இருக்கக்கூடியது. சந்ததி அதிகார நந்ததிக்கு காட்சி கொடுத்த இடம். அப்பேற்பட்ட அஷ்டலிங்க தரிசனம் வாழ்க்கையில் ஒரு நேரம், தயவு செய்து பௌர்ணமி அன்று தான் போகணும்னு இல்லை, இந்த அடியினுடைய வேண்டுகோள் செவ்வாய்க்கிழமை போகலாம். வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய 7 நாட்களில் மங்களகரமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையை நீங்கள் கிரிவலம் வந்தால் மிக அற்புதமான வீடு மனை வண்டி வாகனம் எல்லா செல்வங்களும் கொடுக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. அது அனுபவ ரீதியாக சில முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. அதனால் கிரிவலம் இப்போ இருக்கிற கொரோனா பீரியடில் இப்போ இடைவெளி விட்டு இருக்கிறதுனால அழக அமைதியாக நீங்கள் அமாவாசையில் கூட நீங்கள் கிரிவலம் வரலாம். 90% அடியேன் அமாவாசையில் வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, 3 முறை தை அமாவாசை தம்மாவாசைக்கு அங்க பிரதர்சனமும் செய்து உள்ளேன். அப்படிப்பட்ட அனுக்கிரகம் கொண்ட பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய காசி வீசம் அதிகம், காசியை விட வீசம் அதிகம் என்று இருக்கக்கூடிய திருவண்ணாமலையுடைய திருத்தலத்துக்கு 1 முறை சென்று வாருங்கள். அந்த திருக்கார்த்திகை தீபத்தில் 10 நாள் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் 1 நாள் கலந்து கொள்ளுங்கள். அதில் குறிப்பாக 10 நாள் முடிந்து 9வது நாள் வரக்கூடிய திருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள். அங்கே திருக்கார்த்திகை தீபத்தில் எரியக்கூடிய நெய் தீபம் எல்லோற்றையும் எடுத்து வந்து அதை மைய ஆக்கி அத்தனை அதனுடைய மொத்த எண்ணிக்கையும் மொத்த அந்த அண்டாவில் இருக்கக்கூடிய எல்லாற்றையும் தில்லை கூத்த பெருமானுக்கு சாத்தி அதுக்கு அபிஷேகம் செய்து அதுக்கு ஆராதனை செய்து அது பூஜைகள் செய்த பிறகுதான் குருக்கள் முதற்கொண்டு எல்லோருக்கும் அதை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட திருக்கார்த்தி தீபத்தில் உள்ள மை மிக முக்கியமானது. உங்கள் வீட்டில் நோய்க்கு திருமணத்திற்கு முக்கியமாக குழந்தை பாகத்துக்கு
குழந்தை பார்த்து குழந்தை குழந்தை பாக்கியத்துக்கு சந்திரசேகர் குழந்தையாக வந்து தவம் சந்திரசேகர் ராஜா அங்கே தவமிருந்து குழந்தை பாக்கியம் பெற்றெடுத்த இடம். அப்படிப்பட்ட இடத்தை சுற்றி வருவது மிக முக்கியம். அங்கே இருக்கக்கூடிய ஞானிகள் யோகிகள் மிக மிக உயர்ந்தவர்கள். அங்கே குகை நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் முக்கியமாக குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர். இதில் குகை நமச்சிவாயர் உயர்ந்தவர், குரு நமச்சிவாயர் சிஷிய பிள்ளை. ஒரே ஒரு பாயிண்ட், குகை நமச்சிவாயருக்கு உடலுக்கு சரி இருக்காது, உடம்புக்கு சரி இருக்காது, வயோதிகராக இருப்பார். அந்த வயோதி தன்மை இருக்கும் பொழுது படுத்திருக்கும் போது பெட்டில் படுத்திருப்பாங்க. படுத்திருக்கும் போது குகை நமச்சிவாயர் அந்த குகையில் அந்த அங்கே எப்படி இருக்கும் மலையில் அப்போ படுத்திருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அப்போ சிஷிய பிள்ளை இருப்பார், நமச்சிவாயர் இருப்பார், சுவாமி கால் அமைக்கிற எல்லாம் செய்வார், அப்படியே வாமிட் எடுப்பார், அப்படியே கையில் வாங்குவார், அப்படியே சாப்பிடுவார். ஈசா எப்படிப்பட்ட காரியத்தடா செஞ்ச, நான் இல்லைடா குரு, நீ தாண்டா குருன்னு சொல்லி குரு நமச்சிவாயமே ஆக்கி வச்சிருப்பார். அந்த வரலாறு படித்தோம்னால் நமக்கெல்லாம் என் பிறவியே கிடையாது. அப்படிப்பட்ட குரு நமச்சிவாயர் அருள் கொடுத்த அண்ணாமலையார் கொடுத்த இடம். அடுத்தது சேஷாத்திர சுவாமிகள், காஞ்சிபுரத்திலிருந்து வந்த சேஷாத்திர சுவாமிகள் நாளும் பொழுது நினைவு அண்ணாமலையவே நினைத்து கொண்டிருந்த அவர் வந்து அருள் கொடுத்த, அவருக்கு அருள் கொடுத்திடும். எட்டுலிங்கம் மட்டுமல்ல, அடியாறு பெருமக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில முக்கியவர்கள். அடுத்தது ரமண மகரிஷி, அட்சர மணமாலை அருளியவர் ரமண மகரிஷிக்கு அருள் கொடுத்தவர். அடுத்தது விசிறி சாமியார், அந்த மூக்குப்பிடி சாமியார். அப்படிப்பட்ட எல்லா சான்றோர்களுக்கும் ஞானிகளுக்கும் விசிறி சாமியார் யோகிராம் சுரத்குமார் அப்படிப்பட்டவர்களுக்கும் அருள் அண்ணாமலையார் இன்று வரை அவர் ரெடியாக இருக்கார். நம்ம தான் ரெடியாக இல்லை, அவர் ரெடியாக இருக்கார், நம்ம ரெடியாக இல்லை. அப்படிப்பட்ட மாமலை அண்ணாமலை 43 முக்கோணங்களில் உமையால் அன்னை உண்ணாமலையார் தாயில் சிறி சக்கரத்தில் எழுந்துள்ளார். 43 முக்கோணத்திலும் சுழற்சி, சந்திரன் சுற்றாரு, பூமி சுற்றுது, அப்போ நவகிரகங்கள் சுற்றுது, அப்போ எல்லாரும் சுத்தும் பொழுது நம்மையும் சுத்தக்கூடாது இறைவனை. அதாவது சிவலிங்கம் எல்லாத்துலேயும் கோயிலில் தான் நம்ம போய் கிரிவலம் வர்றோம், ஆனால் இங்கே சிவலிங்கம் மலையாகவே இருக்கிறார் பாருங்கள், கருவறையாகவே இருக்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம சுற்றுதில் என்ன இருக்குது? அனைத்து நன்மைகளையும் அனைத்து செல்வங்களையும் அனைத்து பாவங்களை நீக்கி நற்பலனை கொடுக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை என்று கூறி இந்த திருக்கார்த்திகை தீபத்தினுடைய பெருமையை மகிமையும் நிச்சயமாக சான்றோர்கள் முன்னே கூறிய முன்னிருந்து கூறிய சான்றோர்களுடைய வழி வழிவாக இந்த அடியேனும் தெரிந்தளவு கூறியுள்ளேன். தயவுசெய்து இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய திருக்கார்த்தை தீபத்தை கலந்து கொண்டு அவருடைய பரிபூர்ண அருளை எல்லோரும் கொடுக்குமாறு ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்ற தில்லைவாழ் நடராஜனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், நமஸ்வாய. திருச்சிற்றம்பலம். ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்ற தில்லைவாழ் நடராஜனே. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலையே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலைநாதனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.